சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கல்லல் குழுமம் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் லைகா நிறுவனம் மோசடி புகார் கொடுத்தது. கல்லல் நிறுவனம் 300 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சொன்னது. போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை நடக்கிறது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் தலையிட்டது. பல கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பண பரிமாற்றம், ஹவாலா பரிமாற்றம் நடந்தது தெரிந்தது. மே 16 கல்லல் லைகா நிறுவனங்களுடன் தொடர்புடைய இடங்களில் ரெய்ட் நடத்தப்பட்டது. எதிர்பாராத ஒரு பண பரிவர்த்தனையை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். உதயநிதிக்கு சொந்தமான அறக்கட்டளைக்கு 1 கோடி ரூபாய் கைமாறியிருந்தது. கல்லல் குழுமம் அவர்களுடன் தொடர்புடையவர்களின் 36 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. உதயநிதியின் அறக்கட்டளை வங்கிக் கணக்கில் இருந்த 36 லட்சம் ரூபாய் முடக்கப்பட்டது. சரியான நேரத்தில் அறக்கட்டளை உறுப்பினர் கணக்கு காட்ட தவறியதே இதற்கு காரணம் என உதயநிதி அறக்கட்டளை மேனேஜர் பாபு கூறினார். அமலாக்கத்துறையின் ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து முடக்கத்திற்கும் அறக்கட்டளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உதயநிதி அறக்கட்டளைக்கு எந்தவிதமான அசையா சொத்தும் கிடையாது என தெரிவித்தார்.